ஹாய் மம்மி, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அம்மி ரெசிபி போட சொல்லி கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து சட்னி அரைக்கலான் இருக்கேன். சரி, அதே ரெசிபியை காமிச்சிடலான்ட்டு இப்போ எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து உளுந்து சட்னி தான் அரைக்க போறேன். சரி, அதுக்கு வந்து ஒரு கிடாய் வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊத்திடுறேன். என்ன எண்ணெய்? கடலெண்ணெய். இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துறேன். ஒரு சின்ன துண்டு புளி. மிளகாய் கொஞ்சம் சவந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக கருகாமல் வறுக்கணும். உளுந்தும் காஞ்ச மிளகாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அம்மிலே அரை போட்டுடலாமா? இப்போ அரைக்க தானே போறோம், ஆறிடும். அப்படியே எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்தரலாம். நான் இதில் கொஞ்சமா பெருங்காயம் அதே துறக்கவே முடியல. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துறேன். இதையும் லேசாக வறுத்தரலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது இதுலயே ஆறட்டும். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணியை லைட்டாக தெளிச்சு தெளிச்சு அரைச்சாதான் நல்லா அரைக்க முடியும். இட்லி ஊற்றவா தோசை ஊற்றவா உனக்கு? இதனாலும் ஓகே. சரி சரி, சட்னி அரைச்சிட்டு அப்புறம் சுட சுட ஊற்றிக்கலாம். நம்மி தான் எல்லாருமே கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிற வழியில் வாங்கணும். அதனால எப்படி பேசாமல் ஒரு அம்மி பிஸ்னஸ் பண்ணிடுங்க. எல்லாரும் அதான் தான் கேட்குறாங்க, இந்த அம்மி எங்கே வாங்கினீங்க, என்ன சைஸ் எல்லாம் கேட்குறாங்க. சோ என்ன உங்களுக்கு ரிப்ளை பண்றதுனே தெரியல. நீங்க எங்க வாங்கினீங்க இப்ப சொல்லிருங்க. நான் வந்து ஆக்சுவலி நம்ம சேலம் போனோம்ல, இப்ப போற வழியில. நீங்க? ஆமா, நான் போனேன். இப்ப போற வழியில வாங்கினேன். சோ பார்த்தோன்னா ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. சரி, அதனால வாங்கினேன். சரி, அம்மியில அரைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? அம்மி இந்த மாதிரி வேர்க்கும், வேர்க்கும், வேர்க்கும். இரு, ஃபர்ஸ்ட் கையை கழுவிடுறேன். வேர்வையை தடைச்சிட்டு நல்ல எக்ஸசைஸ். இப்போ காலையிலேயே நான் கையை நீட்டி, இப்போ எங்கள் ஊரில் தான் அந்த காலை அப்படி முன்னாடி வைப்பாங்க. எப்படி? இப்படி இந்த பாரு, இப்படி நின்று அரைக்கக்கூடாது. ஒரு காலை முன்னாடி, ஒரு காலை அப்படி பின்னாடி வச்சுட்டு அப்படிதான் உட்காந்துதானே அரைப்பாங்க ஊர்ல எல்லாம். உட்காந்து இருக்கிறாமே இருக்கு. இந்த மாதிரி நின்றுட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் நின்றுட்டு இருக்கும். அவ்வளோ இருக்கும். ஆமா, இந்த அளவுக்கு வச்சு கட்டி வைப்பாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் தாத்தா இருக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி மிக்சியில் அரைச்சா சாப்பிடவே மாட்டாரு. அம்மியில வச்சு அரைமா, அம்மியில வச்சு அரைமாங்குவாரு. சரி, இப்ப உளுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு, தேங்காய் வச்சிடலாம். நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க வீட்டுல இந்த அம்மி இருக்காதுல்ல, இப்ப மிக்சியில அரைக்கிறோம்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இதே இதுதான், அப்படியே வறுத்துட்டு மிக்சியில அரைக்க வேண்டியதுதான். வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அது தண்ணி எவ்வளவு ஊத்தணும்? தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஊத்திக்க வேண்டியதான். ரொம்ப கட்டியா வேணும்னா கொஞ்சமா ஊத்திக்கணும். ஊத்தி அரைச்சிட்டு அப்புறம் கூட கரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரெசிபி தான், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ எல்லாருமே நினைப்பாங்க ஒரு சிம்பிள் ரெசிபிக்கு இவ்வளவு விளக்கமான்ட்டு. பட் அம்மியில் அரைச்சி ஒண்ணுமே புரியல. 60 செகண்ட்ல சொல்லிடுறீங்க. ஆமா, அப்படிங்கிறீங்க. ஆமா, விளக்கமா சொன்னோம்னா என்ன சொல்றது? அதுலயே காட்டுங்கிறது. ஆமா, யாரும் புரிஞ்சுக்கிறதுலே தெரியல. அம்மியில் அரைச்சா அந்த துவையல் வந்து துவையலோ எல்லாமே டேஸ்ட் தான். அம்மியில் அரைச்சி சமைச்சாலே டேஸ்ட் தான். யாருமே அதை செய்யறது மிக்சியில வந்து ஹீட் ஆகுதுல்ல, சோ வந்து அந்த டேஸ்ட் வந்து போயிடும். டேஸ்ட் போகாம அரைக்கணும். இப்ப இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல யாருமே இதை, ஆனா என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு நல்லா டேஸ்டா சாப்பிடணும்னா இது மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். நேரம் அதிகமா ஆகுதுல்ல இதுல செஞ்சா? டைம் ஆகாத நிமிஷம் ஆகுது. ஆமா, ஆபீஸ் போறவங்களாம் கண்டிப்பா பண்ண முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில வந்து எல்லாருமே மோர் சாதம் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மியில வச்சு நார்த்த இலை துவையல், கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் வதக்க மாட்டாங்க. அப்படியே பச்சையா வச்சு அரைப்பாங்க.
அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அம்மியில வச்சா இருக்கு. ஆனா இதெல்லாம் குட்டி அம்மி, ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அம்மி, பிடிக்கவே முடியாது கைய வச்சு. இன்னமும் தாத்தா வீட்ல எல்லாம் அப்படிதான் இருக்கு. சோ இப்படிதான் அரைப்பாங்க, அந்த பசும் தயிர் ஊத்துவாங்க, தயிர் சாதம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த்தல்ல துவையல், அப்புறம் கருவேப்பிலை துவையல், எல்லாமே புளி மிளகா உப்பு வேற எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். அது இந்த பசும் தயிருக்கும் செமையா இருக்கும். பசு வச்சு இப்ப கட்டியா இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சுக்கணும். இப்ப சாதத்துக்கு எல்லாம் போடணும்னா இந்த மாதிரியே கட்டியா வச்சு சாப்பிட்டுக்கலாம். கட்டியா இருக்குல்ல, இந்த தண்ணி வச்சு நல்லா இந்த அம்மியை கழுவிடணும். கழுவிட்டு தான் இப்ப சட்னி கரைக்க போறேன், அப்பதான் இந்த டேஸ்டே. இந்த அம்மி கழுவுன தண்ணியிலயே இந்த சட்னியை போட்டு நல்லமா கரைச்சிடணும். ஒரு தடுக்கா வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, தண்ணி வந்துரு. இது ஒண்ணுதான் பார்க்க நல்ல சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அவ்வளவுதான், உளுந்த சட்னி ரெடி. அம்மியில் அரைச்சதுட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். அது சட்னி ரெடி, இட்லி ஊத்திடவா? ம், சரி. ஓகே, ஒரு ஈடு போடுமா? ஓ, ஒரு ஈடுலாம் உனக்கு தெரியுதாப்ப, யார் கூட இருக்க? கொதிக்க கொதிக்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லி. ஆ, சூப்பரா வந்துருச்சு. இட்லியை கொட்டிடணும் வேகமா, ஆனா எடுக்கும் போது மொல்லமா இது மாதிரி எடுக்கணும். எவ்வளோ மொல்லமா? இல்ல இல்ல, அவ்வளோதான். ஆனால் இட்லி பிச்சுக்கிட்டு வந்துடும்ல. ஓகே, டன். இட்லி பொடியா? வாரத்தில் ஒரு நாள் கருப்பு உளுந்து சட்னி அரைச்சி எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மி இல்லாதவங்க மிக்சியில அரைக்கலாம். சாப்பிடவா? ரொம்ப சூடா இருக்கு. அம்மியில அரைச்சாலே ஒரு டேஸ்ட் தான். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி அம்மி வாங்கி வச்சு அரைச்சா எக்ஸசைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஹிட் ஆச்சுன்னா இதே மாதிரி நிறைய அம்மி ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்றேன்.